ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் உடுக்கத்தூர் சுவாமிகள். இந்த சுவாமிகள் பேர் உடுக்கத்தூர் சுவாமிகள். எங்கே இருக்குது உடுக்கத்தூர் அப்படின்னா, பழைய வேலூர் மாவட்டத்திலிருந்த ஒரு சின்ன கிராமம் உடுக்கத்தூர். பார்ப்போம் என்ன காரணத்தினால் அவருக்கு உடுக்கத்தூர் சுவாமிகள் வந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகானுடைய சமாதி 1915 அப்படின்னா என்ன, 100 வருஷம் தாண்டியாச்சு இவருடைய சமாதி. இவருடைய சமாதி எங்கே இருக்குது? பெங்களூரில் அல்சூர் ஏரிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அந்த அல்சூர் ஏரிக்கு பக்கத்தில் உடுக்கத்தூர் மடாலயம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தனி கோவிலாக இருக்குது. இந்த கோவிலில் தான் உடுக்கத்தூர் சுவாமிகள் சமாதி கொண்டிருக்கிறார். அவருக்கு கனவுல காட்சி கொடுத்த முருகனுக்கும் இந்த ஆலயத்தில் தனி சந்நிதி காணப்படுகிறது. இந்த மடாலயத்தில் பல ஆன்மீக நிகழ்வுகள் நிறைய நடக்கிறது. திரளான பெங்களூர் பக்தர்களும் சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருந்தும் இங்கே வந்து உடுக்கத்தூர் சுவாமிகளை வணங்குகிறார்கள். இந்த உடுக்கத்தூர் சுவாமிகள் பிறந்ததை பார்ப்போம். இவரோட அப்பா பேர் லோகையா, அம்மா பேர் பாலாம்பிகை. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமம் ரத்னகிரின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் இந்த லோகையாவும் பாலாம்பிகையும் வசித்து வந்தார்கள். இந்த லோகையா வந்து அப்போ ஆங்கிலேயர் காலம் அது, ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம் அது. அவங்க இராணுவத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார் லோகையா. இறை பக்தின்னு அப்படி ஒரு பக்தி, யாரான கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுறது, எல்லா நற்குணங்களும் இவர்களிடம் காணப்பட்டன. ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. என்ன பண்ணாங்க, பல கோவில்களுக்கு போனாங்க, தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணினாங்க. தெய்வங்களோட அருளால் பிறந்த குழந்தை தான் சேஷையா என்று அழைக்கப்படுகிற உடுக்கத்தூர் சுவாமிகள். ஆக உடுக்கத்தூர் சுவாமிகளுடைய பூர்வாசிரம பெயர் சேஷையான பேர். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. குழந்தை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போயும் படிப்பு ஏறலை. படிக்கிறதுக்காகவா பிறந்தார்? நமக்கெல்லாம் எத்தனையோ படிப்பணைகளை கொடுப்பதற்காக இவரது அவதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியல, இப்போ ஏன் குழந்தை படிக்கவே இல்லை, ஒன்றுமே படிப்பு சம்பந்தமான வாசனையே இருக்க மாட்டேங்குதே அப்படின்லாம் யோசித்தவங்க, சரி தானே ஒரு வேலைக்கு அனுப்புவோம் அப்படின்னு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. ஒரு வயசு வந்தோன்னே வேலைக்கு அனுப்பிச்சாங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சாயங்காலம் வந்த உடனே என்ன பண்ணுவாரான் இந்த சேஷையா, ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துருவாரான். ஒரு இடத்துல உட்காந்துருவார், தியானம். யார் போகிறாங்க யார் வராங்க ஒன்றுமே தெரியாது, அப்படி ஒரு தியானத்தில் இருப்பாராம். அப்பா அம்மா பார்க்குறாங்க, என்னடா அது படிப்பும் இல்லை, ஒரு வேலைக்கு நினச்சா வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா முடிச்சு வந்தோன்னு உட்காடுறான், தியானத்தில் உட்காடுறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், ஒருவேளை ஒரு கல்யாணத்தை பண்ணினா மகனுடைய வாழ்க்கை நன்றாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணினாங்க, ஒரு பொண்ணு தேடுறதுக்காக ஹைதராபாத்துக்கு போகிறாங்க. ஏதோ ஒன்று விசாரிக்கிறதுக்காக, பொண்ணு சம்மந்தமாக ஒரு தகவல் விசாரிக்கிறதுக்காக, இந்த கல்யாண விஷயமாக பேசுகிறதுக்காக ஹைதராபாத்துக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹைதராபாத் போன சமயம் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டார். யார்? சேஷய்யா. தனக்கு பெண் தேடப்போகியிருக்கிறார்கள், தனக்கு விரைவில் கல்யாணம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள், இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் என்பது போல. வீட்டில் தான் யாருமே இல்லையே, யார்ட்டையும் சொல்லிக்காமல் கொள்ளாமல் போனாங்கிறது வேற, யாருமே இல்லை, சொல்லிக்கிறது கூட யாருமே இல்லை. சேஷையாவை வெளியில் கிளம்பிட்டேன். வீட்டை விட்டு கிளம்பினவர் எங்கெங்கே போனார் அப்படின்னா, பல திருத்தலங்களை தரிசித்தார். காளகஸ்தி போனார், திருப்பதிக்கு போனார், அப்புறம் இந்த பக்கம் திருச்சிக்கு வந்தார், சிதம்பரத்திற்கு வந்தார், எண்ணற்ற ஊர்களுக்கு போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணினார். ஒரு காலகட்டத்தில் வேலூருக்கு வந்தார்.
வேலூர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் வேலூர் மட்டுமல்ல பல ஊர்கள் எல்லாமே வனங்களாக காணப்பட்டன. அங்கங்கே சின்ன சின்ன குடிசை இருக்கும், அவ்வளோதான், எல்லாமே காடுகள். அந்த வேலூரில் அடர்ந்த வனத்துக்குள்ள ஒரு குகை, இந்த குகையில் உட்காந்து ஒரு சமாதி நிலைக்கு செல்வது. இந்த அடர்ந்த வனம்னு சொன்னாலே அந்த காட்டுக்குள்ளே யாருமே வர முடியாது. ஆனால் பல தபஸ்விகள் அந்த இடத்துல தவம் இருந்திருக்கிறார்களாம். அந்த இடத்துல தான் தவம் இருக்கணும்னு சுவாமிகள் சேஷையாக உட்கார்ந்திருக்கார், தவம் இருக்கார். எப்போவாவது காட்டுவாசிகள் ஒரு விறகு உடிக்கணுங்கிறதுக்காக, காட்டிலேருந்து இதான பொருள் தேவைங்கிறதுக்காக அந்த பக்கமாக செல்வார்களாம். அப்போல்லாம் சுவாமிகளை பார்ப்பாங்க, யார், சேஷையாவை பார்ப்பாங்க. அவங்க மட்டுக்கும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. சுவாமிகள் அதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது, அந்த இடத்துலையே தவம் இருக்க. எந்த விதமான தேவையும் இல்லை, சாப்பிடணுமா அதை பற்றி கவலைப்படப்பட்டார். ஒரு தண்ணி வேணுமா, எப்போவாவது போய் தண்ணி கொடுப்பார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எப்பவுமே தவ நிலையில் மட்டுமே காணப்படுவார். அப்படி தவ நிலையில் காணப்படுகிற போது சில நாள் தவத்தில் இருப்பார், திடீர்னு போவார் பக்கத்தில் ஒரு ஓடையில் தண்ணியை குடிப்பார், தண்ணியை குடிச்சிட்டு வந்து திரும்ப உட்காந்துருவார், தவத்தில் உட்காந்துருவார். இப்படித்தான் ஆரம்பாச்சு சுவாமிகளுடைய வாழ்க்கை வேலூரில். இதனுடைய தொடர்ச்சி என்ன, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.